அம்மா கொடுத்த அந்த தங்க கவசத்தை மாற்றுவதற்கு நமக்கு உரிமை இல்லை என்று சொல்லியிருக்கிறார்கள். அந்த தெய்வீக திருமணனுக்கு அம்மா கொடுத்த அந்த பொற்கவசங்கள் போகட்டும் என்று மாண்புமிகு எடப்பாடியார் சொன்னார்கள். அம்மா கொடுத்த தங்கத்துக்கு ஈடு வேற என்ன இருக்கு? கொள்ளையடிச்ச குளத்துல வைரத்திலாவது போடு, வெள்ளி கவசம் என்ன தேவை? யார் கேட்டாங்க? நீங்க தான் தேவனுக்கு வாரிசா? நிச்சயமாக வெற்றி பெறும் என்பதை திரைப்படத்தின் மூலமாக, ஆட்சியை பிடித்தன் மூலமாக எம்ஜிஆர் சொல்லியிருக்கிறார்கள். முத்துராமலிங்க தேவர மாண்புமிகு ஐயா தெய்வீக திருமகன் முத்துராமலிங்க தேவர அவர்களுக்கு அம்மா கொடுத்த அந்த தங்க கவசத்தை மாற்றுவதற்கு நமக்கு உரிமை இல்லை என்று சொல்லியிருக்கிறார்கள். குறுக்கு வழியிலே அதனுடைய வேலையை செய்திருக்கிறார்கள் திமுக தலைவர்கள். அதை பற்றி நாம் கவலைப்படவில்லை. ஆனால் அம்மா கொடுத்த அந்த தெய்வீக கலசம் பொன் கவசம் முத்துராமலிங்க தேவருக்கு தாத்தப்பட வேண்டும் என்பதனால் மேற்கொண்டு அப்பீல் செய்ய வேண்டாம். அந்த தெய்வீக திருமகனுக்கு அம்மா கொடுத்த அந்த பொற்கவசங்கள் போகட்டும் என்று மாண்புமிகு எடப்பாடியார் சொன்னார்கள். ஆனால் நேற்று வெள்ளியிலே கவசத்தை கொடுத்து இது ஒருங்கிணைப்பாளர் என்கிற முறையிலே நான் கொடுக்கிறேன் என்று துரோகி சொல்லியிருக்கிறார். அம்மா கொடுத்த தங்கத்துக்கு ஈடு வேற என்ன இருக்கு? என்னத்துக்கு வெள்ளியில கொடுக்குறேன்? வேற வைரத்திலாவது போடுங்க. அடித்து கொள்ளையடித்த குளத்துல வைரத்திலாவது போடு. வைரத்துல போட்டு போய் திருப்பதி வெங்கடாச்சலபதி கிரீடம் 5000 கோடி 6000 கோடி நான் அப்படி போட்டு முத்துராமலிங்க தேவருக்கு நான் வைரத்துல போட்டு சொல்லி ஒரு சேர்த்து வச்சு கொள்ளையடிச்ச குளத்துல நிறைய இடத்துல வைரத்துல போட்டுங்க. அதை விட்டு அதை விட கேவலமா வெள்ளி வெள்ளி கவசம் என்ன தேவை? யார் கேட்டாங்க? நீங்க தான் தேவருக்கு வாரிசா? மற்றவங்க எல்லாம் ரோட்ல திரிகிறவங்களை எல்லாரும் எந்த ஜாதி மதம் அவர் வளர்த்தது? நம்முடைய இஸ்லாமியர்கள் பால் கொடுத்து வளர்த்தது ஆதி திராவிட மக்கள். அது ரெண்டு பேர் ஜாதி தான் முத்துராமலிங்கத்தை வளர்த்ததுனாலதான் அவரை இன்னைக்கு அந்த பகுதி மக்கள் எல்லாரும் சொன்னாங்க. ஜாதி மதம்லாம் கிடையாது, எல்லா மதத்துக்கும் சொந்தக்காரர் மரியாதைக்குரிய ஐயா முத்துராமலிங்க பசுமன் தேவன். அதுல எங்களுக்கு தான் சொந்தம் என்று நேற்று கொண்டு போய் வெள்ளியை கொடுத்துருக்கிறார். தங்கத்தை கொடுத்த தங்கத்தாய் போயிருச்சு. அதை வச்சு அழகு பக்கம் நான் தான் போடணும். சீனிவாசன் என்று புதுசாக கைத்து போடுறாரு சொல்லி பேட்டி கொடுத்துருக்காரு. தர்மத்தின் வாழ்வுதனை சோதுக்கவும் எம்ஜிஆர் சொன்னார். தர்மத்தின் வாழ்வு நிச்சயமாக வெற்றி பெறும் என்பதை திரைப்படத்தின் மூலமாக, ஆட்சியை பிடிப்பதன் மூலமாக எம்ஜிஆர் சொல்லியிருக்கிறார்கள். இது போன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.